அதுக்கும் இல்லாத ஒரு ஏழா புள்ள நான் மனசெல்லாம் வச்சு பார்க்கறதுக்கு மாற்றம் சொல்ல வேண்டாம், செய்ய சொல்லுங்க. சாப்பாட்டுக்கு நீங்க பார்த்து சொல்லிக்கிறேன், உங்களை பார்த்து நான் அனுப்பிடுங்க. அஞ்சாவது எடுத்தா போகணும் போட, அங்கே வச்சு வழியை பார்க்க கூடாது, வீட்டுக்கு என்ன கடை என்ன கலண்டாலும் சரியா. ஓகே, பார்த்தா நீங்கள் கஷ்டப்படுறீங்க, சாப்பாடு கஷ்டப்படுறீங்க, வீடெல்லாம் கொஞ்சம் பலமா இருக்கு போல. தந்த காசு பேரு தான் போட்டு தந்தாடு சண்டை பிடிக்கும் என்னோட அந்த காசு. அதையும் சொல்கிறேன், தந்த காசு வேறு தானே வாங்கி தெரியல. சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். நாங்கள் இப்போ வந்து இலங்கையில் வந்து செல்வா நகர்ன்ற இடத்துல வந்து நிற்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு சகோதரிகள் வந்து, அதாவது ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சியும் வந்து வசிக்கிறதாகவும், அவர்கள் எந்த ஒரு ஆண் துணையுமே இல்லாமல் இருக்கிறதாகவும், அதில் வந்து அந்த அக்காவினுடைய தங்கச்சி கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு அக்கா வந்து மனநிலம் வந்து குன்றிய அளவில் வந்து இருக்கிறா. வந்து நிறைய விஷயங்கள், வெளிப்படையான விஷயங்கள் தெரியாமல் வந்து வீட்டோடையே இருக்கிறா. அவள் விட்டுட்டு விவாவால் வேலைக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை, உணவுக்கு கஷ்டப்படுற மாதிரியும், எந்த ஒரு மெடிக்கல் செலவோ எந்த ஒரு ஆடை உடுப்புகள் எதுவுமே அந்த அதுக்கு கஷ்டப்படுற ஒரு குடும்பமாக வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருந்துச்சுன்னா. ஸோ அவையில் தான் தேடி போக போகிறோம். அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்றதெல்லாம் விசாரித்து அவர்களுக்கு என்ன உதவிகளை செய்யலாம் ன்றதை பற்றி கலந்துரையாட்டு வரணும்னா இப்போ நாங்கள் போகிறோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குடும்பத்துக்கு வந்து சுவிஸில் இருக்கிற உதயகுமார் அண்ணா வந்து ஒரு உதவி செய்கிறார். அந்த உதவியையும் அவர்களுக்கு கொடுத்து போட்டு உணவு ரீதியாகவோ அல்லது உடை ரீதியாகவோ இந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி தான் விசாரிச்சுட்டு வரப்போகிறோம். தொடர்ச்சியாக காணொலியோடு இணைஞ்சு கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வணக்கம் அக்கா. வணக்கம், சுகமாக இருக்கிறீங்களா? ஓகே, இதில் எந்த பக்கம் கிளியராக இருக்குன்னு பாருங்கள். இப்படி ஓகேயா? இதில் இருப்போமாக்கா? ரெண்டு கதை இருப்போமா? ரெண்டு கதை இருப்போமா? ஓகே, சரி வாங்க. சுகமாக இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறோம். உங்களுக்கு என்ன பேர்? எனக்கு பேர் ராஜி. ராஜ். அக்காவுக்கு என்ன பேர்? ராதாவா? ஓகே, அக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்களா? எனக்கு இந்த ஒரு வேலா தங்கச்சியை நான் வச்சு பார்க்குறேன். அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. பிள்ளைய வலிப்பு வந்து இப்போ வலிப்பாரில் அந்த அவங்க மூளை வளர்ச்சி குறவு, இந்த வீரம் குறவு, தனியோட போக மாட்டா, இவ்வளோ நிற்க மாட்டா தனியாக. நான் அங்கே பணம் ஏற்றி கொண்டு போகிறது. அப்போ நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஒரு தனியாக போகலாம், போகலாது போகலாது. அக்காவே சொல்கிறா போகலாது. நான் சொல்லி சொல்லியா வாங்க, நீங்கள் சொல்லி சொல்லியா வாக்க பழகிட்டு. அப்போ நீங்கள் எங்கே போனாலுமே வா கூட்டினா கூட்டினாலும் போகிறது. சரி, அப்போ வீட்டில் என்ன மாதிரி கஷ்டங்களா வச்சு பார்க்கறதுக்கு என்ன மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க? அவாவுக்கு தேவையான உணமுற்ற காசு வருதுதான். மாதம் மாதம் முந்தி 5000 ரூபாய் இப்போ 7000 ரூபாய்க்கிட்டலாம். மற்ற எனக்கு நாலாம்புடி இருக்கு, வாங்க நாலாம்புடி இல்லை. நாலாம்புடி இப்போ 3 வருஷத்தான் கொடுப்பாங்க, கலை இல்லை தானே. அப்போ அந்த 2 காசுமே காணாது. ஒரு 10000 ரூபாய் வருது அவங்களுக்கு. இதில் அதுலேயும் மொத்தமா 2500 4000 11500. இந்த 11500 காசை கொண்டு தான் மாதம் நீங்கள் நான் நடக்கிற வேலை வந்தால் சரி, வேலை இல்லாட்டி அதுவும் இப்போ எனக்கு வேலை கண்டு வேலை செய்யலை இயலாது. நான் எனக்கு வினாளுக்கு இருக்கிற வேலையை மட்டும் மாவறுக்க தூள் வறுக்க இல்லாட்டி கூட்டி ஆகிற வேலை வினாளுக்கு என்ன செய்யறது? நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? விடக்கடை போகிறது இல்லாட்டி அதுவும் இல்லை. அப்போ நீங்கள் வேலைக்கு போய்க்கு வாவை என்ன செய்யறீங்க? வாவை ஏற்றி கொண்டு போய் ஒருத்த இருக்க வச்சு போட எனக்கிட்ட வேலை செய்யறது. அப்படியா? தனியாக விட்டு போக மாட்டேன் எனக்கா தம்பி பயமா இருக்க, வீட்டை தனியாக இருக்க பயமா. ஆ சரி. ஏன் இப்போ உங்களுக்கு அம்மா அப்பா சகோதரங்கள் வேறு, ஆம்பளை சகோதரங்கள் அப்படி விட்டுரும் இல்லையா? இருக்கு. அவள் எங்கே இருக்கணும்? ஒன்று கொழும்பில், ஒன்று கல்யாணம் செய்திருக்குது. ஓகே, அவள் உங்களுக்கு ஒரு உதவிகளும் செய்யறீங்க? அவங்க சிலம் இல்லை. மற்ற விவாட அண்ணா நாங்கள் கேட்டால் கொடுப்பாங்க, நாங்கள் கேட்டால் தர மாட்டாங்க. நாங்கள் ஏன்டா அவருக்கு இப்படி கால் அச்சலம் போட்டு இப்படி இப்படி கிடக்கு கால். அப்படியா? அவரும் கஷ்டமாக தான் இருக்கும் அவருக்கு. ஓ, அவர் அங்கே பழைய இருக்கிற பழையில இருக்கு. சரி, அப்போ அவரும் ஒரு எப்படி இருக்கால கஷ்டப்பட்டு காசு தரன்ற கஷ்டம்தான். உங்களுடைய கணவர் எங்க? கணவர் இது விட்டு பிரிஞ்சிருக்கிறோம். எவ்வளோ காலமா? 2002ஆம் ஆண்டுலேருந்து. 2002லேருந்து பிரிஞ்சிட்டார் உங்களை விட்டு. 22 வருஷம் ஆயிட்டு தானே? அம்மா அப்படி இருந்தது, அம்மா அப்படி இருந்துட்டேன். உங்களுக்கு குழந்தைகள் ஒரு திரும்ப பிள்ளைகள் ஒன்றும் இல்லை. ஓகே, அவையில் 2 பேரும் தான் உங்களை அம்மா பார்க்கலாம். அப்பா உங்களோட கூட பிறந்த தங்கச்சி. ஓகே, அக்காவுக்கு எத்தனை ஆண்டு பிறந்தவா? 89 மாதம் 25ஆம் தேதி. 35 வயசு அக்காவுக்கு. உங்களுக்கு? எனக்கு 53 வயசு ஆகிடுது. அப்போ என்ன கஷ்டப்பட்டு தான் இப்போ வீட்டை வேலைக்கும் போய் உழைக்கணும், அதை விட வாவையும் கொண்டு போய் நிறுத்தி வச்சு உழைக்கிறன்றது ஒரு கஷ்டம் தானே. அப்போ உணவு ரீதியாக வந்து என்ன கஷ்டப்படுறீங்களா? நீங்கள் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறதுக்கு தான் இதுவாக தேவனை எல்லாம் வேண்டி கொடுக்காடி அதே ஜோச்சுண்டுப்பா. அக்கா எனக்கு தேங்காய் நம்மளுடைய தலைக்கு ஒரு சாவுக்காரம் இருக்க, ஒரு சாவுக்காரம் வேண்டி தவணிப்பா. தந்த காசு பேரு தான் போட்டு தந்தாரு சண்டை பிடிக்கும் என்னோட அந்த காசு அதையும் சொல்றா தந்த காசு பேரு தானே வாங்கி தரல பஞ்சாபியும் வாங்கி தரலையா கண்ண சாரி இங்க போனா அஞ்சு கையில காட்டல அப்ப உடுப்பு நீங்க பெருசா வாங்கி கொடுக்கலையா உண்மையா சொல்லுங்க நாங்கள் இப்ப அந்த வெக்கப்படாங்க இப்போ இந்த அப்படி உடுப்பு வாங்கி கொடுக்கலன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு உண்மையாகவே கஷ்டம் இருந்தால் வாங்கி கொடுக்க கஷ்டப்படுவீங்க அப்போ வாக்கு விரும்பின உடுப்புகளை வாங்கி கொடுக்குறதுல வந்து நீங்கள் அப்போ பஞ்சாபி சாரிகளை வாங்கி கொடுக்கல முந்தி வேண்டி கொடுத்தாங்களா அப்பா இருக்கு அப்புறம் நான் வேண்டியது இப்போ பஞ்சாபி வேண்டுனாலே அவட ஒரு மாதம் காசு காணாது ஒரு மாதம் காசே காணாதுன்னு முந்தி 3000 கொடுத்த பஞ்சாபியை இப்போ எடுக்கல அது 6000 சரி இப்படி வாங்க ஒளிஞ்சு நிற்கிறீங்க நீங்கள் நீங்கள் ஓகே ஓகே ம் சரி அப்போ என்னம்மா அப்போ பார்த்தா நீங்கள் கஷ்டப்படுறீங்க சாப்பாடு கஷ்டப்படுறீங்க வீடெல்லாம் கொஞ்சம் பலமாக இருக்கு போல வீடா சாப்பிட்றதுல போகுது அதுங்க அப்பா இருக்க வீட்டு திட்டம் வந்தது வீடு கட்டினது மற்ற அப்பாடாக்கள் இந்த அப்பா கொஞ்சம் கேட்டு கேட்டு வேண்டித்தான் இந்த இதுகெல்லாம் கட்டினது அப்போ முந்தி தம்பியும் கொஞ்சம் காசு கொடுத்து தான் அந்த மொழி குஞ்சு கட்டினது அப்போ இது கவர்மெண்டால் தந்த வீட்டுக்கு முந்தி கூட அப்பா இருக்க அப்பா எத்தனை அமௌண்ட் செத்தவர் அப்பா 2020 11ஆம் மாதம் அப்போ அப்பா செத்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் இனியில் இந்த கஷ்டத்துக்கு போயிருப்பீங்க நினைக்கிறேன் அவர் வேலைக்கெல்லாம் போறவரா இந்த அப்பா வேலையை போகல அப்பா குளத்துல கால் இல்லை ஏன் இல்லப்பா கால் அவர் இந்த 2000 ஆண்டு இங்கேயோ கஷ்டத்துல பிளாக்காய போன இடத்துல மிதிபடி கிடந்திருக்கு பிளாமத்துக்குல அப்போ பிளாக்காய பிடுங்கி போட்டு கால் எடுக்க படாண்டு படிச்சுட்டு 94 இடம் இருந்திருக்கேக்க 2000 ஆண்டு அஞ்சல வந்து நாங்கள் வர முன்னே நாங்கள் வர முன்னமே அச்சுடம் பட்டுட்டேன் அப்போ அப்பாவும் இந்த அப்பா வந்து இவாக்கு மாற்றி கொடுக்க சொல்லி கடிதம் கொண்ட கொடுத்து அங்கே சமூக சேவையில் இவாக்கு காசு மாதம் மாதம் வருது அவற்ற ஊனமுற்ற காசு தான் இவாக்கு போய்கொண்டு இருக்காங்க அப்போ இவாக்கு நீங்கள் பதிவு இல்லையா இவாக்கு இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி இல்லை இல்லை அப்பா இருக்க பதிஞ்சது தகப்பனும் மகளும் இருக்குது ரெண்டு வீடு ஒரு வீட்டுக்கு சரி சரி 2 பேர் இருக்கிறதால ஒரு ஆளுக்கு தந்தா காரணம் தந்தது இப்போ வந்து கடைசி நேரம் அப்பா அதை இவாக்கு மாற்றி கொடுத்துருக்கு இறந்தாப்புறம் மாற்றி கொடுத்ததா இல்லாட்டி இறக்க மாற்றி அவர் இறந்தாப்புறம் அவருடைய காசு வாக்கு மாற்றி தந்துருக்கு அப்படி அப்பா கொடுக்க ஊனமுற்ற இல்லாட்டியும் வாக்கு இப்படி பதிஞ்சு கொடுத்துருப்பி நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படி 15 வேலையெல்லாம் வாக்கு லேட் ஆகும் இது அப்பாடையை மாற்றினால அடுத்தடுத்த மாதத்துலேருந்தே காசு வேறு வலிக்கிட்டு இல்லை இந்த கொஞ்சம் யோசிச்சு கேட்க அப்படி தானே சரி அக்கா அப்போ நான் உங்களுக்கு என்ன மாதிரி உதவியை வந்து எங்களுடைய புலம்பெயர் உறவுகளோட செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க எனக்கு மாதம் அளவாக சாப்பாட்டுக்கு உதவுக்கு இந்த சாப்பாடு சில தேவையான வேண்டி கொடுக்க கொள்ள தான் எனக்கு காசு இல்லாகும் அப்போ அக்காவுக்கு என்ன வேணும் தம்பி தானே சொந்த தம்பி என்ன கேளுங்க என்ன வேணும் காசு காசா காசு மட்டும்தான் எவ்வளோ காசு தரது 5000 ரூபா எவ்வளோ காசு பொறுமை 5100 ரூபாண்டுவா 5100 ரூபாண்டுவா சின்னலாவா அந்த ஸ்கூலுக்கு கூட இல்லையா நானும் கொஞ்சம் காசு கொஞ்சம் தாங்க வேண்டிய தாங்கன்னு கேட்டு சொல்லி கொடுக்குறாரு எனக்கு 100 ரூபா காசு தாங்கன்னு கொடுக்குறேன் வெளிநாட்டுக்காரவா தேடி வருவா இல்லை இல்லை சும்மா இந்த கணப்பு தெரிஞ்சாக்கள் கொண்டா இதற்கு உதவி செய்யறதுக்காக வர வெளிநாட்டுக்காரர் சும்மா வாரவே முந்தி உங்களுக்கு தெரிஞ்ச அப்பாவே 5000 2000 5000 பிடிச்சி போனேன் வருஷத்துக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா தானே வாரது அதான் சொல்கிறேன் காசு காசு சாப்பாடு காசு தான் காசு தர போனால் எனக்கு கொஞ்சம் அடிப்பா உங்களுக்கு என்ன போட்டு தேவையான வேண்டி கொடுக்காட்டிக்கு உண்மையாக தரேன் ஓகே நான் தந்தா என்ன வேண்டுவீங்க என்ன வேண்டி தரது சவுக்காரம் சம்பவம் 5000 ரூபா எல்லாம் சரி இதில் காசு எண்ணுவீங்களா எனக்கு உள்ளுடுப்பு வேணுன்னா தனக்கு உள்ளுடுப்பு வேண்டி கொடுப்போம் சரி இது என்ன எவ்வளோ இருக்குன்னு பாருங்க காசு பாவம் இப்போ காசு சரியா சொல்லணுமே நீங்கள் சொல்லிக் கொடுக்காங்க பாவம்ன்றான் மொத்தம் எவ்வளோ இருக்கு 5000 ரூபா இருக்கு நீங்கள் 5000 ரூபாயில கேட்டுனீங்க சரி அக்கா 5000 ரூபா இருக்கு அதில் பாருங்க சரி இவாக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க முதல்ல சாப்பிடுங்க என்னென்னு சொன்னால் இந்த காசை வந்து உங்களுக்கு சுவிஸில் இருந்து உதயகுமார்ன்ற அண்ணா வந்து தந்திருக்காரு சரியோ சுவிஸில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து ஏதாவது குடும்பத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி வேணான்ற தந்தார் அதில் நானும் இப்போ உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஒன்று செஞ்சு தருவோம்ட்டா நீங்கள் இன்னும் ஓமன்னு சொல்லுவீங்களா இல்லை இந்த இடத்துல எனக்கு சில விஷயங்கள் தெரியும் களவுகள் கூட என்று நினைக்கிறேன் நான் அந்த பழுக்கத்தில் புஷ்பா கடை போட்டு அந்த அதில் கட்டி போட்டு தண்ணி வச்சுட்டு வர ஆட்டை விட்டு கொண்டு போயிட்டாங்க இதுக்குள்ள வாழ்வாதாரம் மட்டும் செய்யறது உண்மைக்குமே கஷ்டம். சொந்தங்களெல்லாம் பார்த்தனால வந்து இந்த இடம் செல்வானார்கள் 2 ஆடு ஒரு மாடு கலப்பு இந்த அந்த ஓடு போட்டு ஓடு அந்த விட்டு வைக்கல 3 ஆம்பளை திக்கணும். அப்படிலாம் விட்டே கலா போகுது. ஊரை பற்றி குறியா சொல்றேன் இல்லை, இந்த ஊரில் வந்து நல்ல படித்த மனுஷர்களும் இருக்கிறாங்க, நல்ல மனிதாபிமானம் உள்ள மனுஷர்களும் இருக்கிறாங்க, நல்லா விளையாடக்கூடிய வீரர்களும் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அதிபர் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அப்படி இருக்க சிலர் களவெடுக்கிறவங்களும் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க, கல்ல இருக்கிறாங்க, எல்லாம் கலந்த ஒரு சமுதாயமா இந்த சமுதாயம் இருக்கிறோ குடிக்கிறதுக்காக களவெடுக்கிறார்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்போ அதில் வந்து வாழ்வாதாரமாக செய்யுது. ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு ஆண் துணை ஒன்று இருக்குமே சொன்னால் அதையும் செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு அதையும் செஞ்சு தெரியல. அது இப்போ ஒரு அவர் இப்போ இதான் பிரச்சனை. உங்களுக்கு நான் மாதம் மாதம் உதவி செய்யறாமல் இப்போ என்னூடாகவே மாதம் மாதம் உதவி செய்கிறார்கள் வந்து இருக்கிறோம். ஆனால் அவருக்கு நாளைக்கு ஒரு விபத்து ஒன்றோ இல்லை அவருக்கு ஒரு கட்ட ஒன்று நடக்கல, அவருக்கே வீட்டில் ஒரு கஷ்டம் ஒன்று வந்துன்னு சொன்னால் அவர் உங்களுக்கான பணத்தை நிப்பாட்டு இல்லை, அவரே கஷ்டத்தில் இல்லை இருக்குது. அப்போ அதனால தான் இந்த சொந்தங்களில் வந்து தங்கள்கிட்ட காசு இருக்கிற டைம்லேயே வந்து உங்களுக்கு ஒரு தொழிலை உருவாக்கி தரணும்னு நினைக்கிறாரு. மாதம் மாதம் தாரதை விட்டுட்டு தொழில் செய்யலான்னு எனக்கு விளங்குறதுக்குள்ள உண்மைக்குமே. இருந்தாலும் சொந்தங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவளுக்கு இப்போ அடிப்படையாக ஒரு உணவு நிவாரண ஒரு உதவியை மட்டும் செஞ்சு கொண்டு மாதம் மாதம் இந்த அக்காவுக்கு வந்து ஒரு ஏற்கனவே 7500 ரூபா காசு வந்து ஊனமுற்ற இது வந்து கிடைக்குது. அப்போ அதோட நீங்களும் ஒரு 5000 இல்லை ஒரு 10000 வழங்க வந்து அக்காவுக்கு நாங்கள் முன்னே கொண்டுடலாம். 10000 போட்டாலும் காணுமா சாப்பிட்டு கொண்டு அதையும் எடுத்து நான் சாப்பிட்டு அந்த விட கடை கூலி வரைக்கும் போனால் சமாளிச்சு கொள்ளுவேன். நான் 10000க்கு மேலே உங்கள்கிட்ட கேட்கல, நீங்களும் மற்றவங்களுக்கு கணக்காக கொடுக்காதானே வேணும். அப்போ நாங்கள் உதவி செய்கிற ஒருத்தரும் வந்தோமா உங்களுக்கு மட்டும் உதவி செய்கிறார்கள் இல்லை, என்னூடாகவே 10 பேருக்கு உதவி செய்கிறாங்க. அப்போ வேறு வேறு யூடியூபர்ஸ் மூலமாக தங்களோட ஊர் கிராமம் மண்டலான்னு சொல்லி நிறைய உதவிகள் செய்கிறதால வந்து அவையிலும் கஷ்டப்பட்டு தான் அந்த உதவி அவங்களுக்கு செய்யணும். தங்களோட வீட்டை சாப்பிடணும், கரண்ட் பில் கட்டணும், தண்ணி பில் கட்டணும், பிள்ளைகளை படிப்பிக்கணும், அதில் சேமித்து தான் இஞ்ச இலங்கையில் இருக்கிறார்கள் உதவி செய்கிறாங்க. நாங்கள் நிறையவும் கேட்கலாது. அம்மா 10000 ரூபா கேட்டிருந்தாவா ஒரு உறவு அதை நீங்கள் செய்யலாம், இல்லாட்டி 2 உறவு சேர்ந்து 5000 கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு 3 உறவு சேர்ந்து 4000 கொடுக்கலாம். ஸோ இந்த அக்காவினுடைய இதுக்காக வந்து அதை செய்து கொடுக்கணும். 35 வயசு ஆகிட்டுனாக்கா 30 என்ன சரி வேற என்னக்கா சிலாக்களும் கதைக்கிறது வடக்கதை விழாங்க என்னக்கா சொன்ன தப்புன்னு கழிச்சு முடியல தொண்டையில என்னவாக்கும் தப்புன்னு கழிச்சு முடிக்கிறாங்க விழாங்கா சிலாக்கள் எனக்கு விழாங்கிட்டு இருந்தாங்க கழிச்சு பார்க்குறபடியா இப்படியோட போறியா இப்படியே வெளிநாட்டு பிள்ளைல போக்கணும் போறியா வெளிநாடு போறீங்களா கொத்தல கொண்ட விட்டுலட்டா அக்கா விட்டு போக மாட்டான் மேல மட்டும் வச்சு அக்கா உங்களுக்கு இப்ப என்ன ஒன்று வாங்கி தரல உண்மையை சொல்லுங்க அக்கா கடத்தின்னு போமா பொலிசில் பிடிச்சி கொடுத்துட்டாக்காவை என்ன ஒன்றுமே செய்ய விட மாட்டேன். அப்படியா பாசமேண்ணா சின்னதுலேருந்து உங்களோட இருக்கிறாவா அம்மா அதுக்கு நான் வாடி அங்கே போயிட்டு பால் வீட்டுக்கு இருந்திருந்து ஒன்றும் தெரியாம கதைக்க மாட்டாம இருந்தவா. இப்போ நான் அங்கே கொண்டு செஞ்சபடியா எல்லாம் இப்போ கொஞ்சம் கதைக்கிற மாதிரி இருக்கேன். இப்போ வா நீங்க இப்போ நான் நேரடியாக வரைக்கும் வந்து வா ஒன்றும் கதைக்காம சும்மா இன்னொரு முறையாச்சிட்டு போனாண்டா காணும் வாக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தெரியும். வேற என்ன உங்களுக்கு இந்த இன்றைக்கு இந்த காசை வந்து உங்களுக்கு யார் தந்திருக்கேன்னு சொன்னால் சுவிட்சர்லாந்து இருந்து உதயகுமார் அண்ணா உங்களுக்கு இந்த 5000 உதவியை தந்திருக்காரு. அவருக்கு ஏதாவது நன்றி சொல்லி விடுங்க. நன்றி அன்னைக்கு எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நானும் உதயகுமார் சுவிஸில் இருக்கிற உதயகுமார் அண்ணாவுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வந்து இவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியதுன்னு சொன்னாமல் உங்களை யாரண்டே தெரியாமல் ஏன்னா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அவர்களால் முடிஞ்ச உதவியை வந்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறாங்கண்ணா. அவங்க நினச்சா ஏதோ ஒரு ஆடம்பர செலவை செய்யலாம், அதை விட்டுட்டு இங்கே எங்களுடைய மக்களுக்காக வந்து பயமா இருக்கு அக்கா கதைக்கு அடிச்சு விட்டுருவா சும்மா ஜோக்காச்சுன்னா. ஸோ அப்போ அங்கே அவர்கள் அந்த உழைச்சி அந்த பணத்தை வந்து எங்களுடைய மக்களுக்காக வந்து தாரது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த என்ன இதை சொல்லுவாங்களாம்மா என்ன மனித உருவத்தில் தெய்வமா? அதான் என்ன உண்மைக்குமே நான் இவர்களை வந்து அப்படி நான் நினைக்கிறேன்னு சொன்னால், ஏதோ எங்களுடைய மக்களை வந்து நாங்களும் ஒரு குடும்பத்தை நம்பி விரைக்க வந்து அந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு ஒரு 5000 காசில் தந்துட்டு போகிறதுக்கு காரணமாக அவர் இருக்கிறார். ஸோ அதனால் வந்து சுவிஸில் இருக்கிற உதயகுமார் அண்ணாவுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். போயிட்டு விட்டாமா அக்கா, போயிட்டு விட்டா, நன்றி, வணக்கம். இன்னும் மாத காசு இன்னும் அரேஞ்ச் பண்ணவே இல்லை வீடியோவில், அதுக்கிட்ட சரி ஓகே நான் அப்படி உங்களுக்கு ஒரு ஆள் வந்து அதை அரேஞ்ச் பண்ணோன்னே உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன். சரியா, கால் பண்ணிட்டு நான் ஏற்கனவே மாத நிதி கொடுக்குறேனால அப்போ அந்த டேட்டுக்கு உங்களை வர சொல்லுவேன். இல்லைன்னா உங்களுக்கு வாவையும் கூட்டின்னு வேற கஷ்டம்னு சொன்னால் உங்களுக்கு நான் நேரடியாக கொண்டு தான் பிரச்சனை இல்லையா? ஓ நீங்கள் அண்டே வந்துன்னு சொல்கிறீங்க தேடி ஆ சரி ஓகே. காசு கிடைக்கும்போது சரி இவ்வளோ அக்கா நீ எனக்கு கோல் அடியாமல் போல எப்போ வர்றது எப்போ வர்றது தம்பி தம்பி கடவுளா பார்த்து உண்மையா இந்த தாதப்பன் இல்லாத பிள்ளை தான் அந்த முதல் உரிமையான்னு சொல்றவே அக்கா இல்லான்னு சொல்றவே இயேசுக்குன்னு தெரியும். தாதப்பன் இல்லாத ஒரு ஏழா பிள்ளை நான் மனசெல்லாம் வச்சு பார்க்கறதுக்கு மாற்றம் சொல்ல வேண்டாம், செய்ய சொல்லுங்க. இல்லை நீங்கள் பார்த்து சொல்லிக்கிறான்றீங்க, உங்களை பார்த்து நன்றீங்களா வேறாவது ஒரு உறவு செய்வாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரியா, கட்டாயம் போயிட்டுட்டாக்கா. உங்களுக்கு பஞ்சாபியெல்லாம் வாங்கி தெரியணும். சரியா, இதை பார்த்துட்டு இருக்க உறவுகள் யாரும் வந்து அக்காவுக்கு அங்கே இருக்கிற உடுப்புகளில் ஒரு பார்சல் ஒன்று அனுப்பிவிடுங்க. பஞ்சாபியில் அதுகள் என்ன இப்போ அப்படி ஓகே தானே அக்கா? அந்த பார்சல் ஒன்று அனுப்பிவிடுங்க வாக்கு. இப்போ அங்கே வந்து நீங்கள் போடாமல் எத்தனையோ உடுப்புகள் வச்சுருப்பீங்க. நாங்கள் மெல்லியாக்கள் தானே சின்ன மெல்லியா உடுப்புகள் எதுவும் இருந்தால் அக்காவுக்கு அதை அனுப்பிவிடுங்க, அக்காவுக்கு வழங்கி விடுவோம். உங்களுக்கு பஞ்சாபி சாரி எல்லாம் வருமே. போயிட்டுட்டா போயிட்டுட்டாக்கா, போயிட்டு வரலாமா? ஓகே சந்தோஷமா. ஆனால் அப்படி உதவி செய்ய பாருங்கண்ணே. ஓ கட்டாயம் கட்டாயம் சொன்னீங்க. நாங்கள் கரைக்கிற பொறுத்து வராது வரும்னு சொல்கிறீங்க, அதான் எனக்கு நான் யோசனையா இல்லை. நான் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நான் மாத உதவியை வந்து அரேஞ்ச் பண்ணி தந்தே ஆகணும் உங்களுக்கு. சரி போயிட்டுடா போயிட்டுக்கா. இப்போ நீங்கள் வாழ்வாடத்துக்கு அண்ணன் 1 லட்சம் இந்த காசு தந்துட்டு வேண்டி தந்துட்டு போகிறீங்க, அது ஒன்று அப்படியே கல்யாணம் தான் கொடுக்கணும், ஒரு பெரிய சொல்லாமல் இல்லை. என்னக்கா அந்த அக்காவுக்கு பஞ்சாபி அனுப்பிவிட்டா சொல்லிவிடுங்க, பஞ்சாபி அனுப்பிவிட சொல்லி அங்கேருந்து இல்லை நீங்கள் பிடிக்காம சொல்லுங்க, சொல்லிவிடுங்க அனுப்பிவிடுங்க. என்ன கலண்டாலும் சரியா? ஓகே சரி, நன்றி சொந்தங்களே. போயிட்டு வரேனாக்கா, கவலைப்படாதீங்க. ஓகே அம்மா போயிட்டு வரட்டா. ஓகே எல்லாம் நல்லா நடக்கும் என்று நான்